இப்போ நம்ம வில்லேஜ் ஸ்டைல் தேங்காய் சட்னி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் 2-3 துண்டு இஞ்சி போட்டு வதக்கிக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காஞ்சி மிளகாய் 1-5 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கிக்கணும். வதக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போடும்போது அது நல்லா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். ஸோ சால்ட்டு போட்டுக்கிட்டு அது நல்லா கோல்டிஷாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயும் அதே மாதிரி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போது இது வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இது தாளிச்சிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் உண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் நம்ம ஆற வைக்கணும். அதையெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம தாளித்ததோடு சேர்த்துட்டு இப்போ விதே ஸ்டைல் சட்னி ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.